வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம்னா, நம்ம வீடு கட்டுறதுக்கான எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க்குக்கான ஐட்டம் வைஸ் ரேட்டு தான் எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க ஃபீல்டுல அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு டோட்டல் கான்ட்ராக்ட் நம்ம விடும் பட்சத்தில் நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் பிளம்பிங்கை பற்றி இன்வால்வ் ஆகிக்க மாட்டோம். ஸோ ஒரு கான்ட்ராக்ட் லேபர் கான்ட்ராக்ட் விட்டு பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் சார்ஜ் பிளம்பிங் சார்ஜ் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு எலக்ட்ரீஷியன் கிட்ட விடும்போதே அவரே பிளம்பிங் ஒர்க்கும் பண்ணிடுவார். ஸோ ரெண்டு விதமாக பண்ணுவாங்க, ஒன்று ஐட்டம் வைஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து டோட்டல் கான்ட்ராக்ட் மாதிரி ஸ்கொயர் ஃபீட் ரேட்லையும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஜென்ரலாக ஃபீல்டில் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்ச் எந்த ரேஞ்சஸில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 to 50 ரூபாய் சராசரியாக நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு இந்த 37 to 50 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளேயே நம்மளால் பண்ணிட முடியும். உதாரணம், நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டுறீங்க அப்படின்னம்னா, அதிகபட்சம் 50 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க் கொடுக்குறீங்கன்னா, அவங்களுக்கான அந்த வீட்டுக்குள்ளே எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க் அனைத்துமே ஃபிட் பண்ணி கொடுக்கறதுக்கு 50000 ரூபாய் கூலிங்க. ஸோ அதுதான் அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படிங்கிறது சொல்கிறது. ஸோ ஐட்டம் வைஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னோம்னா, நான் மேக்ஸிமம் ஒரு 30 ஐட்டம் ஆஃப் ஒர்க்குக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு. ஸோ பாயிண்ட் அப்படின்னா இந்த ஸ்விட்ச் பாயிண்ட்டு. ஸோ பாயிண்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னம்னா 150 to 160. இது வந்து வேரி ஆகுங்க. ரெகுலராக ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்காங்க உங்ககிட்ட அப்படின்னம்னா கொஞ்சம் குறைச்சி சொல்லலாம், இல்லை புதுசாக ஒருத்தர் வராரு அப்படின்னா 180 கூட சொல்லலாம். ஸோ நான் வந்து ரெகுலராக பண்ணுறவங்க இந்த ரேஞ்சஸ் கூட தான் பண்ணுறாங்க, 150 to 160 ரூபா ஒரு பாயிண்ட்டுக்கு. இதே 16 ஆம் சுவிட்ச் பாயிண்ட் மாற்ற மாதிரி இருந்தால் 280 to 300 ரூபாய் வாங்குறாங்க. சிங்கிள் ஃபேஸ் சர்க்கியூட் பண்ணுற மாதிரி இருந்தால் 450 to 500. இதே 3 ஃபேஸ் சர்க்கியூட் பண்ணுறாங்க அப்படின்னம்னா 950 to 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. யூபிஎஸ் சர்க்கியூட் ஒர்க்குக்கு வந்து 1800 to 2000 ரூபாய். எம்சிபி ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு டியூப்லைட் மாட்டணும் அப்படின்னம்னாலும் 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் தனியாக ஒரு டியூப்லைட் மாற்ற கூப்பிட்டீங்கன்னா 200 ரூபா சொல்லுவாங்க. வீட்டு வேலைகள் செய்யும் போது ஒரு டியூப்லைட் மாட்டும் போது 100 ரூபாய், ஃபேன் ஃபிட்டிங்ஸுக்கு வந்து 150 ரூபாய், இதே ஸ்பாட் லைட்டு ஹோல்டர் இதெல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு நம்பர்ஸுக்கு. ஏசி சர்க்கியூட் பண்ணணும் அப்படின்னா 750 ரூபா. ஹோம் தேட்டர் ஒயரிங் பண்ணுறதுக்கு 1000 ரூபாய். ஒயரிங் பைப்பில் வந்து காடி எடுக்கிறதுங்க. ஸோ பிரிக் வால் அதாவது செங்கல் செவராக இருந்ததுன்னா ஒரு அடிக்கு வந்து 15 ரூபாயிலிருந்து 18 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது செங்கல் செவத்தில் காடி எடுக்கிற ஒயரிங் பைப் வைக்கிறதுக்கு. இதே வந்து ஹாலோ பிளாக் எல்லாம் இருக்கு, இல்லை சாலிட் பிளாக்காக இருக்குது, இல்லை ஏசிசி பிளாக்காக இருக்குது, இல்லை இன்டர்லாக்காக இருக்குது, ரெனக்கானாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளாக் ஓரியன்டாக போயிருது அப்படிங்கும் போது அங்கே காடி எடுக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பிரிக் வால் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால அதை விட இதில் ரேட்டை அதிகப்படுத்தி சொல்கிறாங்க. ஸோ இதில் காடி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு 20 to 25 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே சுவிட்ச் பாக்ஸ் காடி எடுக்கிறதுக்கு 25 to 30. அடுத்து வந்து எம்சிபி பாக்ஸ் வைக்கிறதுக்கான காடி எடுக்கிறது வந்து 300 ரூபாய். எர்த் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு அடிக்கு வந்து 35 to 40 ரூபா சொல்கிறாங்க. அடுத்து மோட்டர் ஃபிட்டிங் பண்ணணும், அதாவது நம்ம தண்ணி தொட்டி வச்சுருப்போம், அந்த தண்ணிக்குள்ள தொட்டிக்குள்ள மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து 600 to 750. அது கம்ப்ரஸராக இருக்கலாம், எதிர் தவளை மோட்டராக இருக்கலாங்க. ஸோ 600 to 750 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சின்டெக்ஸ் டேங்க், மேலே ஒரு சின்டெக்ஸ் டேங்க் ஃபிட் பண்ணி கொடுக்கறதுக்கு 1100 to 1200 சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து பிவிசி பைப் லைன் போடுறதுக்குங்க, ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் பைப்பு இருக்கிற சைஸுக்குள்ளே இருக்கிற பைப்புக்கு ஒரு அடிக்கு 20 to 25 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து 1/2 to 1/2 இன்ச் வரைக்கும் இருக்கிற பிவிசி பைப்புக்கு வந்து ஒரு அடிக்கு 25 to 28 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 2.5 to 4 இன்ச் பிவிசி பைப்புடைய சைஸுடைய பைப்புக்கு வந்து ஒரு அடிக்கு 30 to 35 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 5 இன்ச் அண்ட் 8 இன்ச் பிவிசி பைப்பெல்லாம் இருக்குல்லங்க, ஒரு அடிக்கு 45 to 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டாய்லெட்டுக்கான ட்ராப் ஃபிட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் நமக்கு 200 to 220 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து ஆங்கிள் வால்வு சிபி டேப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே ஒரு நம்பருக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்தியன் வாட்டர் கிளாசட் டாய்லெட் பேசன் வைக்கிறதுக்கு வந்து 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வெஸ்டர்ன் வாட்டர் கிளாசட் வைக்கிற மாதிரி இருந்தால் 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. மிக்சர் வால்வு டைவர்ட்ரு இதெல்லாமே வைக்கணும் அப்படின்னா 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஹீட்ரு ஃபிட்டிங்ஸ்க்கு வந்து 550 to 600 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வாஷ் பேசன்லாம் இருக்கும்லாங்க, வாஷ் பேசன் வைக்கிறதுக்கு வந்து 500 to 550 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பாத்ரூம்குள்ள டவல் ராடு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 100 to 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் இண்டிவிஜுவலாக மிக்சர் வால்வு டைவர்ட்ரு இல்லாமல் நீங்கள் ஷவர் வால்வு தனியாக வைப்பீங்க. ஸோ அந்த ஷவர் வால்வு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க 150 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் நார்மல் இண்டிவிஜுவல் டேப் இருக்கும்லங்க, ஒவ்வொரு டேபுக்குமே அவங்க ஃபிட் பண்ணி கொடுக்கறக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்தம் ஒரு 32 ஐட்டம் ஆஃப் ஒர்க்கு போட்டிருக்காங்க. ஸோ எதாவது மிஸ் பண்ணாலும் பண்ணியிருப்பேன். ஸோ இது இல்லாமல் டோட்டலாக நான் ஸ்கொயர் ஃபீட்லேயே விட்டுறேன் அப்படின்னீங்கன்னா
இந்த ஒர்க்குக்கு எல்லாமே நீங்க பண்ணீங்கன்னாவே கண்டிப்பா இந்த ரேஞ்சஸ்குள்ள தான் நமக்கு வருங்க. ஸ்கொயர் ஃபிட்டுக்கு நம்ம வேற ரேஞ்சஸ்குள்ள தான் வரும், 37 to 50 ரூபாய்க்குள்ளதான் ஃபீல்டுலயும் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ரேஞ்சஸ்ல தான் வருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் லக்ஸுரியா பண்றவங்களுக்கு தான் மோர் தென் 50க்கு மேல போகுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.